வணக்கம் தமிழகம். மதன் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு விவசாய கிராமத்தில் இருக்கிறோம், பஹ்ரைனில் ஒரு பாலைவனத்தில். ஒரு பாலைவன நாடு, பெரும்பாலும் இங்கே விவசாயம் ரொம்ப இல்லை. இது நண்பரோட ஒரு ஃபார்மு. அங்கே வந்துட்டு இப்போ அங்கே உள்ள என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கனவு உங்களுக்கு இப்போ தொடர்ந்து வரும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை சின்ன ஒரு வாக்கியா தண்ணி போது பாருங்க அப்படின்ட்டு. ஒரு ரொம்ப பிஸியான ஒரு இடம் இது. எப்போதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் இது. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது, கர்சக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே தான் இருக்கிறோம். இலந்த மரம், பேரிச்சை, அதுபோல் நிறையா விவசாயங்கள் இங்கே நடக்குது. வெங்காயம் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்கு இங்கே பஞ்சம் இல்லை. இங்கே வந்து போர் தண்ணி வந்து ஒரு 6 அடியிலே கிடைக்கிது. தண்ணி இங்கே 6 அடியே கிடைக்கிது, தண்ணி கிடைக்கிது. நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. இந்த ஒரு 5-6 ஏக்கர் இருக்கும். இந்த 6 ஏக்கருக்குள்ளேயே சின்ன சின்ன விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்டு பெரிய ஃபார்மை நான் கொஞ்சம் இடத்துல வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இலந்தை பார்த்திங்கன்னா, இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இந்த இலந்த மரத்தில் நிறையா சிட்டுக்குருவிகள் இருக்குது. எனக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன். இந்த மரத்தில் இந்தா இருக்க இந்த மரத்தில் நிறையா சிட்டுக்குருவிகள் இருக்குது. இலந்த மரம் கண்ணில் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த பண்ணைக்குள்ளே போகிறோம். இதுதான் பண்ணையோட ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவாயில். நம்ம ஊர் மாதிரி தான் கட்டியிருக்காங்க, மட்டையெல்லாம் போட்டு. ஈச்சமரத்து மட்டையை, பெருச்சம்பரத்து மரத்து மட்டையை. இதுதான் அந்த ஃபார்ம், என்னோடய ஃப்ரெண்டோட ஃபார்மு. இது கர்சக்கான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அழகான சின்ன கிராமம். பக்கத்திலே கடல்கரை இருக்குது. இந்த பண்ணையை பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பேரிச்சம்பளம் மரம் நிறையா இருந்திருக்கு. அதை அழிச்சிட்டு தான் இப்போ வந்து வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறிகளை பயிரிடுறாங்க. இது பார்க்குறது வந்து இலந்த மரம், நம்ம ஊரில் இருக்கிற இலந்த பழம் அந்த மாதிரி. ஆனால் இதில் முள் இல்லை, ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. அதில் போல் ஒரு சில விதைகள் நான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மரத்தை பற்றி அதில் காமிக்கிற இந்த வீடியோவில் இந்த சனலில் வரும். குருவிகள் அதிகமாக வந்து அதில் இருக்குது, அந்த ஒரு காரணம் தான். சின்ன பழமும் கூட நிறையா குருவிகள் குருவிகள் வருது அந்த மரத்துக்கு. நம்ம ஊரில் இருக்க சூரமரம் வந்து முள் ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டு மரத்தில். இதில் முள் ரொம்ப குறைவாக இருக்குது, சுவையிலையுமே நல்ல ஜாஸ்தி சுவையெல்லாம் இருக்குது. அடுத்தது இலைகள் வந்து நல்ல மல்ச்சிங்க்கு உள்ள மரம் இது. இந்த இலந்த மரத்தோட இலை இருக்குல்ல, நல்ல மல்ச்சிங் பண்ணலாம். நல்ல கீழே பூமி கீழே விழுந்துச்சுன்னா நல்ல பஞ்சமத்த மாதிரி 1-2 இன்ச்சுக்கு நிற்கும். உங்களுக்கு தண்ணியை காவாண்டி வச்சுக்கிடும். இதுவும் அடுத்த ஒரு இலந்தை. இது ஹைப்ரிட் நினைக்கிறேன். இது நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கேன். இங்கே உள்ளது நல்லா இருக்குது, ஒரு க்ரீன் ஆப்பிள் டேஸ்ட்டில் இருக்கும். அது இதுவும் இலந்தையிலேயே கொஞ்சம் பெரிய இலந்தை. இது இங்கே விவசாயத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி சிட்டி தான். ஒரு 2-3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கிட்டலாம் ஃபுல்லு சிட்டி. நீங்கள் வந்து என்னதை கொண்டு போய் தலைமை வாங்கிடுவாங்க. அதனால் இங்கே இந்த இடத்துல வந்து அங்கே வந்து இந்த பண்ணையை பார்த்திங்கன்னா ஒரு 8 பெங்காலிங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பேரணி ஓனர் அதுக்கு, அவருக்கு வந்து கண்ணு தெரியாதில்ல, அரக்கண்ணாக தெரியுது அவருக்கு, ஒரு கிளியர் இல்லை. அவர் இப்போ ஃபார்ம் தான். அவங்க வந்து இந்த பெங்காலிங்க தான் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்க்குற தேனிப்பட்டி தண்ணி வந்து எப்படின்னா, நல்ல 5 அடி 10 அடிக்கே தண்ணி இருக்குது. இதில் நல்லா நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்வீட் வாட்ரு, உப்பு தண்ணி இல்லை. கடற்கரை பக்கம் நான் உப்பு தண்ணி இல்லை. கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்க நினைக்கிறேன் இது தண்ணிக்கெல்லாம். அப்புறம் இதெல்லாம் வயக்காடு. இந்த வயலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பாத்தியாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாத்தியாக எடுத்து மிளகா அந்தந்த சீசனுக்கு என்னென்ன வருது, வெல்ட்ரி போடுறாங்க, வெங்காயம் பயிரிடுறாங்க, ஸ்பீனச்சு பாலக்கு பயிரிடுறாங்க. சொல்லிகிட்டே போகலாம். ஒயிட் ரேடிஸு, ஸ்வீட் ரேடிஸு அதுவும் பயிர் பண்ணுறாங்க. நீங்கள் இதை பார்க்கலாம். இதுதான் இது வந்து ஸ்வீட் ரேடிஸு. நீங்கள் அதை பாருங்கள். இது நல்ல எப்படின்னா கசக்காது, நல்ல தண்ணி சத்து இருக்கும். அது மாதிரி அந்த கீரையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சுண்டிக்கலாம், அது நல்லாயிருக்கும். மல்லித்தலை
கண்ணு கட்டின தூரம் மல்லித்தர போட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து சந்தேகப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு. தண்ணியோட வாய்க்காலும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க. தண்ணியில் தண்ணி வந்து ஜாஸ்தி உறிஞ்சாமல் போகிறதுக்கு சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க. ஆச்சரியப்படுத்த ஒரு கிராமம் தான் அது, சின்ன ஒரு விவசாய பண்ண. அது ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா கட்டடங்கள் தான். நம்ம ஊரில் ஒரு இருக்கிற ஒரு ஃபீலிங்கு ஒரு பலவனத்துக்குள்ளே இருக்க மாதிரியே இல்லை. அது அங்கே போயிட்டு ஒரு மினிமம் நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல, இந்த கிராமத்தில். கர்சக்கான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் இது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்சக்கான்னு சொல்லிவிட்டு காடுன்னு சொல்லி அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு ஒரு இருக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலி காடு இல்லை, மேன்மேட் ட்ரீஸு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இங்கே உள்ள விவசாய பண்ணையும் அங்கே உள்ள அவங்க என்னென்ன மாதிரி விலங்குகள் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி மரங்கள் இருக்குது அதுக்குள்ளே, அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வரும் வீடியோவில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி காய்கறி பண்ணுறாங்க, எப்படி சந்தைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அதை வந்து அடுத்த வீடியோஸில் அப்புறம் பார்ப்போம். இது வந்து இளந்த மரம் தான், அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே இளந்த மரம் தான். என்ன உள்ள போனோன்னா ஒரே குருவிகளோட சத்தம் தான். அது ஒரு தனியார் ஒரு அழகாக கிராமம். அந்த பண்ணையே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. தண்ணி அங்கனைக்கு ஏன்னா தண்ணி போயிட்டே இருக்கு வாய்க்காலில், தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, கரண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, பார்த்தாலே தெரியும். நான் என்னமோ நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, நம்ம விவசாய பண்ணையில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு அங்கே இருக்கும் போது. மரங்கள் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழ மரம், பாதாம் மரம், இளந்த மரம், வேம்பு வேப்ப மரம் நிற்கிது இதில் இங்கே நிற்கிது. அது மாதிரி வாழை கூட பயிரிடுறாங்க, வாழையுமே இங்கே வருது. மாமரம் கூட பயிரிடுறாங்க இங்கே. மாமரம் சில இடத்துல மாங்கியா நல்ல நல்ல திராட்சையை பயிரிடுறாங்க. நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா முள்ளங்கி, இந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு அதெல்லாம் அதில் இருக்குது. எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி ஒரே விவசாயமாக பண்ணாமல் ஒரு வயலை பிரிச்சுக்கிறாங்க. ஒரு வயலை வந்து என்ன சொல்கிறதுன்னா உடன் பாக்ஸ் ஃபார்மிங், பாக்ஸில் போட்டு நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி அதை வந்து பாத்தி பாத்தி எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பாத்திக்கு ஒவ்வொரு பயிரை வச்சு, ஒவ்வொரு சீசனிங் வெஜிடபிள் வச்சுருக்காங்க, காய்கறிகள் வச்சுருக்காங்க. அது மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டே வந்து ஒரு தனியாக இருக்குது. அது மாதிரி ஜாஸ்தி பூச்சி மருந்துகள், அந்த யூரியா அது மாதிரிலாம் போடுறதில்லை. இருக்கிற மாட்டுச்சாணம், மாடு வச்சு வளர்க்குறாங்க, அப்புறம் வாத்து வளர்க்குறாங்க, கோழி நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. ஸோ அதோடய சாணத்தையும் இதையும் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நிலையில் கலந்து விடுறாங்க. யாரும் பதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கிராமத்தை வந்து கேட்டுட்டு அவங்க ஃபார்ம் யாரும் இருந்தாலும் அவங்க கேட்டுட்டு அவங்களோட ஒரு இதை கேட்டுக்கோங்க. அவங்க கேட்டு ஓகே சொன்னாங்கன்னா அவங்களோட கோயிலை பார்த்துட்டு டேஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். கேட்ட மாதிரி கூட போவாதீங்க, ஆசைப்படுத்துகிறேன். கேட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்களான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுக்கொண்டு போயிட்டு அங்கே உள்ள அதில் கேட்டு பேசிட்டு அப்புறம் உள்ள போகலாம். இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு ஒரு வண்டி, ஒரு பழைய கழுத வண்டி கிடந்துச்சு, அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வண்டியை எடுத்து வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன். அந்த வீடியோ நாங்கள் போகிறேன். எப்படி எடுத்துகிட்டு வந்தோம், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, கழுத வண்டியில் வந்து இன்னமும் பயிரில் வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி கிராமத்தில் இன்னமும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நெல்லாம் வந்து அவங்க வந்து சுமந்துக்குள்ள வச்சுருந்தாங்க. ஆளுகளை ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து குதிரை சுமந்துக்குறது, நம்ம ஊரில் மாடு பயன்படுத்துகிற மாதிரி உங்கள் கழுதைகளை பயன்படுத்திட்டுருக்காங்க. இன்னமும் கழுதைகள் இருக்குது இந்த வீடியோவில், நீங்கள் பார்க்கலாம். அதிலேயே வரும் பாருங்கள். அது வந்து கழுதுன்னு சொல்ல முடியாது. கழுதை வந்து குதிரையில் கிராஸ் பண்ணி மூழும்பாங்க. அது குதிரையும் இல்லை கழுதையுமே இல்லை. அது வந்து எப்படின்னா ரேஸுக்கு பயன்படுத்திடுவாங்க. அந்த குதிரையை வந்து அந்த கழுதையும் பார்ப்போம் நம்ம. இது மாதிரி தேன் ஈச்சாக்கு இருக்க தேன் கொசுகள், கொசு நிறையா இருக்குது இந்த இடத்துக்குள்ளே. இந்த இடத்துல நிறையா புற்கள் இருக்கும், கொசுகள் மஞ்சள் சிங்காரம் சத்தம், குருவிகள் சத்தமோ அந்த பறவைகள் சத்தமோ ஜாஸ்தி இருக்கிறதுக்குள்ளே கடத்துக்குள்ளே. சுற்றி பார்த்தீங்கன்னா கட்டடம், எங்களுடைய கடல்கரை, எங்கள்கிட்ட மக்கள் நடமாட்டம். அதுக்குள்ளே ஒரு 5-10 ஏக்கருக்குள்ளே ஒரு கிராமம். அது ஒரு சார் விவசாய நிலம். தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்குது, தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தண்ணியை நம்ம குடிச்சு பார்த்தோம்னா உப்புலாம் கறிக்கலை, உப்பு கறிக்கலை. நான் கேட்டேன் உப்பு கறிக்க மாட்டேன், உப்புலாம் கறிக்காது, நீ எடுத்து குடிக்கலாம். குடிச்சு கூட பார்த்தோம், நல்ல டேஸ்ட்டில் இருக்குது தண்ணி. ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இதுதான் அந்த கழுதை.
சொன்ன பஹ்ரைனில் வந்து கழுதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பொருள் வந்து இன்னமும் அந்த பழைய இதை விட்டுறக்கூடாதுன்னு சில குடும்பங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து ரேஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. சில பேருக்கு மண் சாணம் மல்லி வயலுக்கு போகிறது பயன்படுத்துகிறாங்க. அது தண்ணி வண்டி இருக்குது, அந்த வண்டி கூட அடுத்த காலையில் நான் போடுறேன். இது இருந்தால் நான் சொன்னேன், குதிரை இல்லாத கழுதை இல்லாத கிராஸ் ஆனது இது அப்புறம் மூலம். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஓ டாக்டர் தலை கொடு ப்ளீஸு. இல்லை இல்லை, ஏதோ கொடுக்க வேண்டி வந்துட்டு டாக்டர் இடத்துல. இது பெரிக்கான தடை கொடு. எப்படி ரொம்ப ஒரு பாசமான பழகக்கூடிய ஒரு சிலம்பு. பந்தயமும் நடக்கும் டாங்கி ஆர்ட்ஸ் மிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா பந்தயத்தை நான் போட்டிருப்பேன். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து கிராமத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா டாக்டர் விட வந்தோம். ரொம்ப பாப்புலர் கழுதா கிராமத்தில் அண்ட் ஆர்ஸ் கழுதை வண்டி பந்தயம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஏறி பிரபாதி மண்ணிக்ஸ் அண்ட் பாகங்கள் இல்லை. அது நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்க வேண்டியது வந்துட்டு பறஞ்சிட்டு அது வரா ஆச்சரியப்படுத்தக்கூடிய திருப்பதமாக சொல்கிறேன்னா டெஸ்டர்ஜ் இல்லை. ஒரு ஃபுட்டு கொண்டு வந்து இல்லை உனக்கு இன்னைக்கு உண்டாத அறிவு நம்மளுக்கு எப்போ கொடுக்கவே இருக்கும். அந்த இடத்துக்கு கிராமத்தில் ஒரு ரேஷன்டையா.